ஹலோ வெல்டு ஃபார் எவர் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது பால்வினை நோய்கள் நிறைய விதத்தில் வந்து உருவாகும். அதாவது பாக்டீரியானால வரும், வைரஸ்னால வரும், பூஞ்சைகள்னால வரும், புரோட்டோசோவானால வரும். ஸோ இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம் சொல்றோம்ல, நுண்ணுயிரிகளினால நிறைய நுண்ணுயிரிகள்னால வரும். பட் இதில் வைரஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சில செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து நம்மளால கியூர் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கான சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் வேணா இருக்கு, பட் அதை பெர்மனன்ட்லி கியூர் பண்ணுறதுக்கு கியூர் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த எய்ட்ஸு, ஹெப்படைட்டிஸ் பி, கல்லீரல் அலர்ஜின்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அது ஜெனிட்டல் ஹெர்ப்ஸு, ஸோ இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வந்து வைரஸ்னால வரக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பெர்மனண்டா கியூர் பண்ண முடியாது. பட் பாக்டீரியானாலயோ, பூஞ்சைனாலயோ, புரோட்டோசோவானாலயோ வரக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து கியூர் பண்றதுக்கு மெடிசன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டார்டிங்லயே அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை கியூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிப்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்டீரியாவுடைய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், கிளாமிடியாசிஸ், இதெல்லாம் வந்து பாக்டீரியானால வரக்கூடியது. இதே கேண்டியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபங்கைனால வரக்கூடிய, அதாவது லேடிஸுக்குலாம் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ல இந்த ஃபங்கை டிசீஸ் வந்து வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து கியூர் பண்ணலாம். அதே போல புரோட்டோசோவானால வரக்கூடியது ட்ரைகோமோனாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ அந்த புரோட்டோசோவானால வரக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து பெர்மனண்டா கியூர் பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் வந்து இருக்கு. அதாவது பால்வினை நோய்கள்னாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அது வைரஸ்னால வரக்கூடிய மேக்சிமம் வைரஸ்னால வரக்கூடிய செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ வந்து குணப்படுத்த முடியாது. ஸோ அதுக்கான சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம அவேர்னஸா இருக்கிறது தான் எப்பயுமே வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பாக்டீரியானால வர்றதோ, ஸோ இந்த மாதிரி வர்ற தொற்றுகளை வந்து குணப்படுத்த முடியும். ஸோ இதை பத்தின ஒரு சில சின்ன அவேர்னஸ் நண்பா, ஸோ இதுலேயான சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்த வீடு மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.